வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் 2021 சீசனுக்கான ஏலம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஏலம் முடிஞ்ச பிறகுமே கூட ஒரு சில பிளேயர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் அணிகள் வந்து வாங்கினாங்க. அந்த மாதிரி சூழலில் வந்து யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில் இவர் வந்து இவரை வாங்கியிருக்காங்களா, இவருக்கு இவ்வளோ தொகையா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு அஞ்சு பிளேயர்ஸை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து புஜாரா இருக்கார். புஜாராவை பொறுத்த வரைக்கும் வந்து ஏற்கனவே ஐபிஎல் வந்து ஐந்து சீசனில் வந்து ஆடிருக்காரு. 2010 ஆரம்பித்து 14 வரைக்கும் வந்து ஆடினார். 14 பிறகு வந்து ஐபிஎல் எந்த ஒரு அணியும் வந்து ஏலத்தில் வந்து எடுக்கல. இருந்தாலுமே நான் வந்து T20 ஆடுறதுக்கும் வந்து ஏற்ற ஒரு பேட்ஸ்மேன் தான், டெஸ்ட் பேட்ஸ்மேனாக மட்டும் என்னை பார்க்காதீங்க அப்படின்னு இவரே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த போதிலுமே கூட யாருமே வந்து இவரை வந்து கண்டுக்கல. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணி வந்து 33 வயதாகக்கூடிய புஜாரா வந்து அவருடைய பேஸ் பிரைஸான 50 லட்சம் ரூபாய் கொடுத்து வந்து கடைசி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க. எப்போதுமே சிஎஸ்கே ஒரு பிளேயர் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு திட்டம் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ என்ன திட்டம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத மேட்ச் ஆரம்பிச்சோட தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹர்பஜன் சிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து வயதான வீரர், 40 வயசு வந்து இவருக்கு ஆயிடுச்சு. அதிலே கடைசி சீசனில் பார்த்தீங்கன்னா சொந்த காரணங்களுக்காக இவர் வந்து ஆடவே இல்லை. அதனால தான் வந்து சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏலத்தில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் வந்து கொல்கத்தா அணி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பேஸ் பிரைஸான 2 கோடி ரூபாய்க்கு வந்து ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க. 2 கோடி ரூபாய் வந்து ஹர்பஜனுக்கு வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லணும். அதேமாதிரி வந்து கொல்கத்தாவில் ஏற்கனவே வந்து பல ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்காங்க. இருந்த போதிலுமே வந்து கொல்கத்தா வந்து இந்த தொகை கொடுத்து அவர் ஏலத்தில் எடுத்திருக்காங்க. ஒருவேளை அவருடைய அனுபவத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக கூட இவர் வந்து ஏலத்தில் எடுத்திருக்கலாம். ஹர்பஜனை பொறுத்த வரைக்கும் வந்து 160 போட்டியில் வந்து ஆடிருக்காரு, 150 விக்கெட்டையும் வந்து கைப்பற்றி இருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் மூணாவது வந்து ஷாருக் கான் வந்து இருக்காரு. ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாடு டீமில் நடந்து முடிந்த டிராஃபீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்டா அலி டிராஃபியில் தமிழ்நாடு டீம் வந்து கோப்பை வாங்குவதற்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக இவர் வந்து இருந்திருப்பார். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இவருக்காக வந்து எல்லா அணிகளும் போட்டி போடுவாங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதன்படியே தான் பார்த்தீங்க அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் பேஸ் ப்ரைஸில் ஆரம்பித்த ஷாருக் கான் வந்து 5.25 கோடி ரூபாய் கொடுத்து வந்து பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏலத்தில் வந்து வாங்கியிருக்காங்க. அடிச்சு பிடிச்சி இவர் வந்து தூக்கியிருக்காங்க. இவர் வந்து மிடில் ஆர்டரில் ஃபினிஷிங்கில் எல்லாம் நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அதனால் வந்து இவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகை வந்து அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டார். அந்த மாதிரி வந்து அன்எக்ஸ்பெக்டடான பை இவர் அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து கேதர் ஜாதவ் வந்து இருக்கார். கேதர் ஜாதவ் பொறுத்த வரைக்கும் வந்து இவரும் வந்து வயதான ஒரு பிளேயர் தான். அதிலே வந்து சிஎஸ்கே அணியில் வந்து இவர் ஆல்ரவுண்டர் இருந்த போதிலுமே கூட இவருக்கு அதிகமாக வந்து பந்து வீச தோனி வாய்ப்பு கொடுத்தது கிடையாது. பேட்டிங்லேயே வந்து கடந்த சீசனில் வந்து படு மோசமாக வந்து சொதப்பியிருந்தார். அப்படிப்பட்ட இவரை பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து அவருடைய பேஸ் பிரைஸான 2 கோடி ரூபாய் கொடுத்து ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க. எஸ்ஆர்எச் அணியை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து அந்த அணிக்கு வந்து தேவை. ஆனால் வந்து ஏன் கேதர் ஜாதவ் எடுத்தாங்க அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியல. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வந்து கடைசி இடத்துல வந்து ஆடம் மில்னே வந்து இருக்கார். இவரை வந்து எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கூட வந்து போட்டி போட்டு மும்பை இந்தியன்ஸ் வந்து இவர் வந்து ஏலத்தில் வந்து வாங்கினாங்க. இவர் வந்து ஒரு நியூசிலாந்து அணியை சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர். இவர் வந்து 3.2 கோடி ரூபாய் கொடுத்து மும்பை வந்து வாங்கியிருக்காங்க. ஏன் இவரை வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் வந்து தெரியல. ஏன்னா ஏற்கனவே வந்து ட்ரென்ட் போல்ட் வந்து இருக்காரு, இன்னொரு பக்கம் பும்ரா இருக்காரு. இந்த ரெண்டு வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் பிரதானமாக வந்து மும்பையில் வந்து இருப்பாங்க. அவங்களையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க. ஒருவேளை வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் இன்ஜரி ஆச்சு அப்படின்னா இவரை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட மும்பை வந்து எடுத்திருக்கலாம். இவரையும் வந்து மும்பை எடுப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இவரும் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பை அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற இன்னும் பல ஐபிஎல் சம்பந்தமான முக்கிய செய்திகள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.